வாங்க பார்க்கலாம். இந்த ஊரில் அதிகமான பனை மரங்கள் உள்ள ஊர் பாருங்கள். இயற்கை பாருங்கள், மரங்கள் பனை மரங்களை பாருங்கள். ஓட்டு ஓரத்தில் இவ்வளோ ஒரு மரங்கள், இந்த ஊரில் அதிகமான மரம் இந்த ஏரியாவில். ஆமாம், வாங்க பார்க்கலாம் பனை மரத்தை பாருங்கள். இவ்வளோ ஒரு கூட்டங்கள் பனை மரங்கள். இந்த ஊர் வந்து கிடாரிப்பட்டி. இது வந்து பாருங்கள், இயற்கையாகவே பனங்கொட்டைகள் விழுந்து யார் இங்கே வந்து பனை மரங்களை வெட்டினா கூட பெரிய பிரச்சனையாக. அதனால் இந்த ஊர் கட்டுப்பாடு நல்லா ஒற்றுமை. பனை மரத்தினால மழையும் நல்லா வரும், பனை மரத்தினால நொங்கு கிடைக்குது, பனை ஓலை கிடைக்குது. பாருங்க, பதநீர் எடுக்கலாம். அப்படி ஒரு இயற்கையான ஊர் ஏரியா, நல்ல ஊர். பனை மரங்களை பாருங்கள், அப்படியே கொத்து கொத்தாக இருக்கின்றது. பாருங்கள், நல்ல ரோட்டு ஓரத்தில் அவ்வளோ ஒரு பாருங்கள், அவ்வளோ ஒரு இயற்கையாக பனை மரங்கள் உள்ள கூட்டம் ஏரியா. மொங்கு வந்து இங்கே வந்து நல்ல ஒரு விளைச்சல் இந்த ஏரியாவில். ஆமாம், பாருங்கள் பனை மரங்களை. நொங்குகள் வந்து இங்கே வந்து குறைவே கிடையாது, அதிகமாக நொங்கு விளையக்கூடிய ஏரியா இந்த ஏரியாவில். பாருங்கள் மரங்கள் விதவிதமான கரு என்னென்ன மூங்கெலாம் சொல்லுவாங்க, கருத்த காய்ச்சி, வெள்ளைக்காய்ச்சி, சாம்பா காய்ச்சி, இளநி மூங்கு, அனைத்து வகையான மூங்குகள்லாம் அங்கே கிடைக்கும். இங்கே வந்து மூங்கு எப்பவுமே பஞ்சம் இல்லை. ஆமாம், பாருங்கள் மரங்கள் ஃபுல்லாக மூங்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக அப்படியே கூட்டம் கூட்டமாக பாருங்கள் மரங்களை. இவ்வளோ ஒரு இயற்கையாக, எவ்வளோ ஒரு அழகு. இந்த அழகு எங்கே கிடைக்குமா, இந்த கிடாரிப்பட்டியில் கிடைக்கும். ஆற்றுக்கால் ஓரத்தில் பெரிய ஆற்றுக்காலில் இவ்வளோ ஒரு மரங்கள் வச்சு இன்னும் அழியாமல் பாதுகாப்பாக மக்கள் பாதுகாத்து வச்சுருக்காங்க. யாரும் இங்கே வந்து மரங்கள்லாம் ஆறு வெட்டக்கூடாது இல்லையே. பாதுகாத்தனால இன்றைக்கி மழை இங்கிட்டலாம் நல்லா மழையெல்லாம் விழுகுது. பாருங்கள், நல்லா ஒரு இரண்டு நாள் முன்னாடி நல்ல மழை விழுது, நல்லா பச்சை பசேன்னு பாருங்கள். எவ்வளோ ஒரு பச்சை பசேன்னு இருக்கு. பாருங்கள், இயற்கையாகவே இயற்கை காட்சி நான் இதுதான். ஊட்டிக்கு போகணும், அங்கே போகணும். பாருங்கள், ஊட்டி எது போகிறீங்க பாருங்கள். அப்படி மேகத்துடைய அழகும் இந்த பனை மரத்துடைய அழகும் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதை போய் ஊட்டி போகணும், கொடைக்கானல் போகணும் அப்படின்றீங்க. இங்கேயே ரசிங்கள், பார்த்த ரசிங்கள். என்ன ஒரு அழகு, எப்படி ஒரு அழகு. இந்த கூட்டத்தை எங்கேயும் பார்க்க முடியும், பனை மர கூட்டத்தை பாருங்க. மரத்தை பாருங்கள், எப்படி இரண்டு பக்கமும், இந்த பக்கட்டு பனை மரம், இந்த பக்கட்டு பனை மரம், ரோட்டு ஓரத்தில் இவ்வளோ ஒரு அழகாக வச்சு இன்னும் பாதுகாத்து வராங்க. ஒரு பனை குரம் மரம் கூட வெட்ட வந்த இப்படியே பாதுகாத்துருக்காங்க. பாருங்கள், அவ்வளோ ஒரு பச்சை பசேன்று பாருங்கள். அழகாக இருக்கு பார்த்தீங்களா.
காற்று பட்டாவே நம்ம போகணும், எந்த ஒரு நோய் யாராவது. இன்புட்டு பனை மரங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பனை மரங்கள்லாம் நிறைய. பனை மரத்தை பற்றி எடுத்துக்கோ, ஆற்றுக்காலில் அம்புட்டு பனை மரம் வச்சுருக்கேன் அந்த காலத்தில். பரவாயில்ல, இவ்வளோ ஒரு பாதுகாப்பாக யாரையும் வெட்ட விடாமல் இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பனை மரத்தினால எவ்வளோ பேர் மக்கள் பயனடைகிறாங்க. நீங்கள் எந்த ஊர் தானே போய்? இந்த பனை மரம் எத்தனை வருஷமாக பாதுகாத்து வச்சு வரியா? பரவாயில்ல, யாருமே வெட்ட விட மாட்டேங்க மரங்கள்ல. மரம் வந்து பஞ்சாயத்து பட்டிலேருந்து ஏல விடுவாங்க. சரி, ஏல விட்டு அது முங்கு காண்டி முங்கு வாழைக்கு குச்சை எடுப்பாங்க. சரி, அதுக்கு போய் யாருக்கும் அந்த பனை மரத்தை வெட்டுறதுக்கோ யாருக்கும் உரிமை இல்லை. வெட்டுறதுக்கெல்லாம் உரிமை இல்லை. ஆமாம், ஓலை மட்டும் பலனை மட்டும் எடுக்கலாம், மற்ற மரமெல்லாம் வெட்டுறதில்ல. சரி சரி சரி. கண்டிப்பா.